Hi friends, welcome to Nithya Channel YouTube channel. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா லாக்டவுனுக்கு இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏசி எப்படி க்ளீன் பண்றது அப்படிங்கற வீடியோ தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல ஆல் அப்படிங்கற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓடிட்டு இருக்கும்போது பண்ணாங்க. இதுக்குன்னே பிரஷ் கம்பெனில கொடுப்பாங்களா? இப்ப நாம வீட்டுல யூஸ் பண்ற பிரஷ்னு வீட்டில் நம்ம இந்த மாதிரி இதை வாங்கணுமா கடையில்? நம்ம இப்போ பெயிண்ட் பண்ணுற ப்ரஷில் துடைக்கலாமா? அதனால எதுவும் ப்ராப்ளம் வராதுங்க.
இப்படி பண்றதுனால ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது இல்லைங்க. இப்படி பண்றதுனால ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது இல்லைங்க. இப்படி பண்றோம் தண்ணியில வாஷ் பண்றோம். தண்ணியில வாஷ் பண்ணா டஸ்ட் போகும். அதே மாதிரி இது வந்து ஹாட் வாட்டர் வாஷ் பண்ணோம் இது வந்து சாதா வாட்டர் வாஷ் பண்ணோம் இது வாஷ் பண்ணும்போது சோப்போ ஷாம்பு டெட்டால் லிக்விட் எதுவுமே யூஸ் பண்ண போகிறோம். நார்மல் வாட்டர் சாதா வாட்டரில் மட்டும் வாஷ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வெயிலில் கை வேண்டிய அவசியம் இல்லை. எடுத்து நீங்கள் சும்மா தண்ணி உடனீங்கனாலே போதும், தண்ணியில் இறங்கிடும். எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த கார்னரில் வச்சு இதில் கலந்துடும். இதுவும் அதே மாதிரி அவுட் சைட் எவ்வளோ எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி த்ரோ வரும். பிளாக் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஏற்றோ அடஸ்ட்டாக வரும், கூலிங் கம்மியாக இருக்கும். எவ்வளோ இதை எவ்வளோ கவர் பண்ணிட்டீங்கன்னா டஸ்ட்டும் வராது, அது சீக்கிரமாக கூலிங் சீக்கிரம் கிடைக்கும் உங்களுக்கு, உடனே கிடைக்கும். டஸ்ட்டு இருந்தால் இது அவுட் சைடு இருந்தால் மழை பெய்யும் போது டஸ்ட்டு தண்ணியில் இருந்து டஸ்ட் இருந்ததுன்னா மழை பெய்யும் போது டஸ்ட்டெலாம் அடைச்சி வெளியே வந்துடும். நம்ம நார்மல் டஸ்ட் எதுவுமே இருக்காது, அவுட்டர் க்ளீனாக இருக்கும். இது இருந்தால் நீங்கள் மந்த்லியே இல்லைன்னா ஒரு 4-6 months 5 months வர சர்வீஸ் வராங்கல்ல, அப்போ வரும்போது உங்களுக்கு பத்திரத்தில் டஸ்ட் அடைஞ்சிருக்கும். அவங்க க்ளீன் பண்ணுவாங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறப்பெல்லாம், இதுக்கு மேலே வச்சுருப்பாங்க, நம்ம கார்மெண்ட் வச்சுருப்பாங்க, பிரேக்குமே டஸ்ட் உண்டாக மாதிரி வெளியே வச்சுக்கிறது வெளியே இருக்கலாம். ரன்னிங்கில் வந்து 100 to 150 மேலே இருக்கலாம் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ரன்னிங்லேயே கம்மியாக இருக்கக்கூடாது, கம்மியாக இருந்தால் கேஸ் லீக் இருக்குன்னு தெரியும். இதுதான் அதோட ப்ராப்பர்ட்டி. இப்போ வந்து ரன்னிங்கில் வந்து 100 to 150 எவ்வளோ இருக்கலாம், 160-170 போனாலும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி டவுன் ஆகக்கூடாது, 100 டவுன் ஆயிடுச்சுன்னா கேஸ் இங்கே லீக் ஆகுது, கேஸ் எங்கேயோ கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் ப்ராப்ளம். கேஸ் வந்து சம்திங் 1 year ஒன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கானா? லைஃப் தான், லைஃப் தான். எங்க ஜிலிக்கான மட்டும் தான் நம்ம கேஸ் டாப் அப் பண்ற மாதிரி வரும். ஓகே ஓகே ஓகே. அதுக்கு ப்ராப்ளம் இல்லை.